முதலாளி வணக்கம். வா அறிமுகம், உன் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடத்துங்க. நீங்க வர முடியலன்னாலும் சின்னையா வந்து சிறப்பா நடத்தி கொடுத்துட்டார். கல்யாண வீட்டுக்கார நீயே வந்துட்ட. கல்யாணத்துக்கு வந்த என் மகன் தான் இன்னும் வரல. முதலாளி, சின்னையாவுக்கு எஸ்டேட் அந்த சூழ்நிலை அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சுங்களா, ஒரு வாரம் தங்கிட்டு வரதா சொல்ல சொன்னார். அண்ணனுக்கு தான் பட்டண வாசம் பணக்காரங்க சகவாசம் எதுவுமே பிடிக்காதே. அவளுக்கு எப்படிமா பிடிக்கும்? சந்தனமா இழைச்சி வச்சாலும் சகதியில புரள்ற இனமாச்சேன. ஒவ்வொருத்தர் டேஸ்ட் டிஃபரெண்ட் அப்பா. ஏன் அண்ணனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? என் பேர் சொல்ல வேண்டிய மகனே இப்படி இருந்தா எப்படிமா? டோன்ட் வெரி டேடி, பொண்ணாவும் பிள்ளையாவும் என்ன நினைச்சுக்கீங்க, எல்லாம் சரியா போயிடும். கரெக்ட். என் கௌரவத்தை நீதாமா காப்பாத்த போற. அது சரி, ஏமா ஷாப்பிங் போறப்பியா? பணம் ஏதாவது வேணுமா? நோ டேடி, என் பாய் ஃப்ரெண்டோட பிக்சருக்கு போறேன். இஸ் இட்? வெரி குட், வெரி குட். போயிட்டு வாமா. பை பை. பை பை. ஆறுமுகம், என் மகன் எவ்வளவு மாடனா நடக்கிறான்னு பாத்தியா? என் மகன் என்னடானா? முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வயசுக்கு வந்த பொண்ணு தனியா வெளியே போறது நல்லா. இதெல்லாம் ஐ சொசைட்டி பழக்க வழக்கம், உனக்கு தெரியாது. போய் வேலை கவரி. காமாட்சி, ராஜம்மா, பங்கஜம், சுந்தரி, தேவகி, லட்சுமி, பாப்பா, கண்ணம்மா, சின்னம்மா, பிரேமா, சீதாலட்சுமி, சின்ன பொண்ணு, கருப்பாயி, பிரியா, கிரிஜாம்மா, வெள்ளையம்மா, பெரிய பொண்ணு, ஆண்டாளு, சுப்பாத்தா, கருப்பாயி. வேலைக்கு வந்திருக்கங்க. இந்த பொண்ணு முதலாளியோட பார்க்காம எடுத்துரிஞ்சு பேசிட்டு போனேன், இப்ப இதுக்கு வந்த. மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க, மன்னிச்சிருங்க, முடியலன்னா போயிடுறேன். இது இது முதலாளி, நீங்க பாரு, பெண் பாவம் பொல்லாது, அதுவும் பாவம் ஆனால பொண்ணு கேள்விப்பட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருவான். போமா, போய் வேலை பாரு. ரொம்ப நன்றிங்க. வேலு, தனியா விட்டதுன்னு நினைச்சேன், திருப்பி வந்து விட்டுக்கிட்டா? நம்ம ஜாதகத்துல இன்னும் ஏழற தேரலங்க. அட புட மடையா. பாரு.
கை காட்டி நிக்கிற, திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அதான் பார்த்துக்க கூடிய தவறு. காதலுக்கு கண்ணுதான் கும்பிடுற பாம்பு, நீங்க அப்புறம் ஒண்ணும் அடிக்க வேண்டாம், நானே சொல்லி அடிச்சுவேன். வராதீங்க, அங்கே நில்லுங்க. அப்பா நாகராஜா வந்த வழியே போயிருப்பா, நீ போகலன்னா எல்லாரும் உன் அடிச்சிருவாங்கப்பா. ஒன்னா கேளுப்பா, சாயங்காலம் ஆலமரத்தடியில வந்து உன்னை பாத்துட்டு போறேன். சத்தியமா வரப்பா. ஓப்பா கட்டுப்பட்ட ராஜாவாச்சே, சொன்ன உடனே போயிருச்சு. எனக்கு என்னமோ அது நமக்கு எல்லாம் கஞ்சி ஊத்துற கடவுள் மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டா உடனே போயிருச்சு. ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? அது இனிமே வராது. வாங்க எல்லாரும் போய் வேலையை பார்க்கலாமா?